உங்க நிலத்துல உங்க புள்ளைகளுக்கே சம்பளமா? ஒரு தொழிலை முதலாளியே தொழிலாளியா செஞ்சாதான் அதிகலாம். எங்க ஐயா எங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதாலதான் எங்களை நாங்க ஒரு தொழிலாளியா உணர முடியும். ஐயா நீங்க நாலு பேரும் நில்லுங்க, உங்களை ஒரு போட்டோ பிடிச்சிக்கிறேன். மனைவி மீனாட்சி, இது என் மகன் ராதா. விஎஸ்சி படிச்சிட்டு இருக்குது. வாங்க நீங்களும் வாங்க சாப்பிடுங்க. ஆளுக்கு சேரு வருதுடா. யாரு என்ன தப்பு பண்ணா? தப்பு பண்ணாதான் சேர் வரும். ஆமா, என்ன நடந்தது? இவரா ஏதோ தப்பு பண்ணிருப்பா. எந்த பாடத்துல நீ ஃபெயில்? நான் சொல்லல, கெமிஸ்ட்ரி. ஐயோ, நம்ம பாடம். அப்பா நல்லா தான் கத்து கொடுத்தேன். வந்து மற்ற பாடத்துல எல்லாம் அதிக மார்க் வாங்கியிருக்கிறா. அது வந்து அடுத்த தடவை இவ ஓம் பாடத்துல அதிக மார்க் வாங்கி பாஸ் பண்ணணும். உனக்கு பேர் சொல்லித்தரேன். தங்கச்சி, தங்கச்சி, என் சம்சாரம் செத்து போயிட்டா. எப்படி செத்து போயிட்டான்னு கேக்குறியா? மூச்சு நின்னு போச்சு, செத்து போயிட்டா பங்கஜா. அம்மா, நான் ரோசக்காரன். உன் வீட்டு வாசப்படியே மிதிக்க மாட்டேன்னு சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு. இப்ப எப்படி வர்றேன் பார். வாசப்படியே மிதிக்கல, வீட்டுக்குள்ளேயும் வந்துட்டேன். தங்கச்சி, தங்கச்சி, மாப்பிள்ள, என்ன மன்னிச்சிருங்க. காலு எங்க இருக்கு? எல்லாரும் மாதிரி கீழே தான் இருக்கும். என்ன மன்னிச்சிருங்க. குழந்தைகள்லாம் பெருசு பெருசா ஆயிருச்சு. நான் போகும்போது ஒண்ணு கூட இல்லையே. ஆனா இப்போ நாலு குழந்தைகள். என்னதான் இருந்தாலும் காதல் மன்னனாச்சே. மாப்பிள்ள, நீதான் இந்த வீட்டுக்கு பெரிய பையனா? பேரு ராஜா. அப்பா, ஒண்ணு பேசிருச்சு. நீ என்ன அடுத்த வாரம் தான் பேசுவியா? இந்த வீட்டுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாரம் பேசுவீங்களா? என் பேர் ரகு. என்னங்கறது, வாயு அப்படியே இருக்கு, குரல் வருது. நான் ரவி. நான் கேட்கவே இல்லையே. அப்பே தங்கத்துல போட்டிருக்கானே. அருணாக்கீரை எதுல போட்டிருப்பான்? இடுப்புல. அது எங்களுக்கு தெரியாதா? ஓஹோ, அம்பலகாரர் குடும்பத்துல எல்லாரும் காப்பு போட்டிருக்காங்க. அப்படின்னா எனக்கு ஒண்ணு போட்டு விடுங்க. அப்பதான் வெளியில உள்ளவங்க என்னையும் உங்க குடும்பத்துல ஒருத்தரா நினைப்பாங்க. மாப்பிள்ள, எனக்கு ஒன்னும் அதிகமா கொடுக்க வேண்டாம். நான் தங்கறதுக்கு தனி ரூம். அதோ ஐயா தள்ளுங்க, இது பரவாயில்ல. என்ன ஐய, என்னது இது? கை கழுவுறது, இது கால் கழுவுறது, இங்க தங்க முடியாது. கொஞ்சம் தள்ளுங்க, புரியுதா? நான் அங்க தங்குறேன். என்ன தங்கச்சி சுண்டி கூப்பிடுற? அமாவாசை. நான் தான். நீங்க தங்கலாம். ஐயா, சாப்பிடலாம். ஐயா, வேலை செய்யணும். ஐயா, எருமைய கண்ணுக்குட்டி. என்ன எருமைய கண்ணுக்குட்டி? அம்மாவாசைய கொண்டாந்து அப்துல் காதரோட சேர்த்து விட்டாங்களே. அப்படியெல்லாம் பிரிச்சு பேசாத. ஐயா தான் உன்னை பாத்துக்க சொன்னாரு. உனக்கு என்ன வேலை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். எங்க உங்க தொழிலேயே முன்னேற்றமான தொழில் எது? நின்னுகிட்டு கழுவுறியே, அத நான் உட்கார்ந்துகிட்டு பாக்குறேன் பாரு. இந்த இடம் தான் முன்னேற்றம். பெரிய பெரிய கம்பெனில தொழிலாளிகளுக்கு முதலாளிங்க லாபத்துல போனஸ் தராங்க. அதே மாதிரி
நம்ம கிட்ட வேலை செய்யற விவசாயிகளுக்கு நாமளும் ஏதாவது அப்படி செய்யணும்ப்பா. அதுக்கு என்ன செய்ய சொல்ற? நமக்காக உழைச்சு நமக்கு லாபம் வர மாதிரி வேலை செய்யற விவசாய குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் உட்கார வச்சு நம்ம கையாலே பரிமாறி வடவாய சொல்ற சாப்பாடு போடணும். இப்ப கிட்ட இருக்கிற 12 ஏக்கர்ல 50 பேர். ஆனா நாட்டாம கிட்ட இருக்கிற 50 ஏக்கர்ல 200 பேர் வேலை செய்யும். அவரும் இந்த திட்டத்துக்கு சம்மதிச்சாதான் நீ நினைக்கிறபடி எல்லாம் செய்ய முடியும். இதுக்கும் நீயே நாட்டாம கிட்ட போய் ஒரு வார்த்தை கேட்டு பாரு. என்னது யாரையுமே காணும்? வாங்க வாங்க. ஆமா வீட்டுல யாரும் இல்ல. என்ன பார்த்தா மனுஷனா தெரியல? நான் சொல்லித்தான் தெரிஞ்சுக்கணுமா? அத நீயா தெரிஞ்சுக்கிட்டா சரி. அல்ல இல்ல தெரியல, நான் தான் அப்பு. அப்புவா? என்னையா வேஷம்? அண்ணே நாட்டாம அக்கா பையனை பாக்குறதுக்கு ஹாங்காங் போயிருந்தாரா? அங்க இருக்கிற சமயக்கார மாதிரி நான் இருக்கணும்னு என்ன இப்படி மாத்திட்டாருன்னு அது போட்டு விடுன. அவங்க பொண்ணு பார்வதி பட்டணத்துல படிச்சுட்டு வந்துட்டு என்ன பார்த்து நீ சமயக்கட்டு பக்கமே வரக்கூடாதுரா அப்படின்னு சின்ன. ஏன்னா அது சமய கலையை கத்துக்கிட்டு வந்துட்டு சமயக்கட்ட ஒரே அலங்கோல பண்ணுதுன்னு. நான் உங்களை பார்க்கணும், கூப்பிடு. அம்மா என்னய்யா உங்களை தேடி அந்த ஆளு அந்த ஆளு அவன சௌரி பேர் காரி இல்லம்மா அவரு. ஏயா உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லி அனுப்புறது? உங்களை விட்டு அந்த ஊர் உலகத்துல வேற ஆளு நினைப்பா? என்னங்க கேஸ் ரிப்பேர் கேஸ் ரிப்பேர்னு ரெண்டு மூணு தடவை ஆள் அனுப்புனா இதோ வர இதோ வரன்னு சொல்லி ஆளை காணும். அப்படி இந்த ஊர்ல எத்தனை வீட்லயா கேஸ் இருக்கு? கேஸா? ஓ கேஸ் சொன்னா உங்களுக்கு புரியாது இல்ல? பிளஸர் ஸ்டவ். பாருங்க நான் வந்து ஒன்றும் பேசாத, ஒழுங்கா வந்து கேஸ் ரிப்பேர் பண்ணு. வாங்குற கூலிக்கு ஒழுங்கா வேற செய்யறது இல்ல. இதுல போஸ் வேற போஸ். பாருங்க நான் என்ன சொல்றேன்னா நான் எதுக்கு வந்தேன்னா எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஐயோ யோ ஸ்டவ் எந்தியா? எஸ் இரு பணம் கொண்டார. யமோ யமோ உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. நான் தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன்னே இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தீங்க என்ன மாதிரியே ஆயிடுவீங்க. இந்த உன் பணம். பணமா? அம்மாடி நான் ஒன்னும் கேஸ் ரிப்பேர் பண்றவன் இல்ல. அம்மா கேஸ் ரிப்பேர் வந்துட்டா உன் பாட்டி போய் ரிப்பேர் பண்ணு. ரிப்பேர் ஸ்டவ்வுக்கு இல்ல சாருக்கே. நீங்க தான் ரிப்பேர் பண்றீங்க? கொஞ்சம் சீக்கிரமா வந்து தொலைஞ்சிருக்க கூடாது ஐயா. நீங்க தான் ரிப்பேர் பண்றவர்னா வேற. நீங்க யாருங்க சார்? நான் அம்பளாரோட மூத்த பையன். ஐயோ என் பேர் ராஜா. நான் உங்க அப்பாவை பார்க்க வந்தேன். நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டீங்க? பேச விடல. ராஜா இந்த ஹாங்காங் அண்ணாமலையை தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். நாட்டாமையா நீங்க எப்ப ஹாங்காங் அண்ணாமலையானீங்க? வெறும் அண்ணாமலையா இருந்தனா ஹாங்காங் போயிட்டு வந்தோம்னா ஹாங்காங் அண்ணாமலையாவே மாறிட்டேன். என் வேஷத்தை பாத்தியா? இவன் என் புள்ள, இவனுக்கு இதுதான் வேஷம். இவ என் பொண்ணு பார்வதி, இவளுக்கு இந்த வேஷம் இல்ல. அப்பா இவர் கேஸ் ரிப்பேர் பண்றவர் நினைச்சு குழப்பிட்டியா? நீ ஒரு குழப்பவாதியாச்சே. ராஜா நல்லா படிச்சவன், அம்பலகாரட்டு பிள்ளைங்க எல்லாருமே பட்டதாரிகள். என்ன விஷயம் ராஜா? அப்பா உங்ககிட்ட கேள்விப்பட்ட இந்த மாதிரி பழக்கத்தை எல்லாம் வச்சுக்கிட்டா பிரச்சனை நமக்கு. ஐயா நீங்க உதவி பண்றீங்களோ பண்ணலையோ எங்க நிலத்துல வேலை செய்யற தொழிலாளிகளுக்கு நாங்க நிச்சயமா விருந்து வைக்கிறோம். நாளைக்கு உங்க ஆளுங்க உங்களை குறை சொன்னா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல. அம்மா சமையல் உங்க செல்வாக்க உங்க அப்பா கிட்ட பயன்படுத்தி அவர் ஒரு நல்ல முடிவுக்கு கொண்டு வாங்க. உழைக்கிறவனுக்கு சோறு போட்டா ஆங்காங்க நீங்கள் போயிட்டு வரலாம். நீ ஆங்காங்க போக முடியாது. சரியா போச்சு போதும். நம்ம நிலத்துல வேலை செய்யறவங்களுக்கு மட்டும் நான் சாப்பாடு போடல.
யாருக்கு? அந்த நாட்டாமலத்துல வேலை செய்யறவங்களுக்கு சேர்த்துதான் சாப்பாடு போடுறேன். அப்படியா? பத்தாவது அந்த நாட்டாம திருந்துட்டும். அப்பா இப்படி ஒரு திட்டத்தை எந்த ஊர்லயும் யாரும் போடல. ஓ அவர் பெரிய அஞ்சாண்டு திட்டம் போட்டாரு, அத நீங்க சொல்ல வந்துட்டீங்களாக்க. டேய் ரப்பர் வாயா, தலைக்கு போடுற எண்ணெய் எல்லாம் ஏன்டா வடைக்கு போடுறீங்க? அப்பா நாம இத செஞ்சா எல்லா ஊருக்கும் எடுத்துக்காட்டா இருக்கும். எடுத்துக்காட்டா இல்ல, இது ஊரையே கெடுத்து காட்டுறது. அம்பலகார மொட்டை அடிச்சா நானும் மொட்டை அடிச்சுக்கணும், அவன் பையன் தாடி வச்சா நானும் வச்சுக்கணும். ஆமா என்ன நீ அவன் பக்கமே சேர்ந்து பேசுற? அப்பா இது யாருக்காக கொடுக்கறோம்? நம்ம கிட்ட வேலை பாக்குறவங்களுக்கு. அவங்க யாரு தெரியாது? நம்ம ஜனங்க தானே. நம்ம ஜனங்களா? இன்னைக்கு தொழிலாளின்னு சோறு கேப்பானுங்க, நாளைக்கு சொந்தக்காரன்னு பொண்ணு கேப்பானுங்க, நாளைக்கு சொத்துக்கு வாரிசு நான் தான் சொல்லுவானுங்க. ஐயோ அப்பா அவங்க சந்தோஷமா இருந்தா நாம நல்லா இருக்க முடியும். சரி ஒரு 1000 ரூபாய் கொண்டு போய் கூட குடுக்கறதுல முடி பண்ணீங்கல. 1000 என்ன, ஒரு 5000 ரூபாய் கொடுங்க. 5001 அந்த ஒண்ணு யாரு? நீயா? சும்மாரா வடக்கு.